அமலாக்கத்துறைக்கு எதிராக ஜாஃபர் சாதிக் தொடர்ந்த வழக்கு சென்னை முதன்மை அவர்மறு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதுபோன்ற முக்கிய வழக்குகள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பையா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாகையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியது தொடர்பாக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடியிருந்தார். இந்த வழக்கில் அவர் மீதான வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அவரை கைது செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த முன்ஜாமீன் வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக வழக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் தொடர்பான வழக்காகும். இது தொடர்பாக அவர் அமலாக்கத்துறை கைது செய்து எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு ஏற்கனவே அவர் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து அவர் விசாரித்து பெற்ற நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலித்தனருக்கான பொது கழிப்பிட வசதி கேட்டு தொடரப்பட்ட வழக்காகும். அது தமிழகத்தில் ஆண் பெண் இரு பாலினருக்கும் கழிப்பிடங்கள் பொது கழிப்பிடங்கள் இருப்பது போல மூன்றாம் பாலித்தனருக்கான அவங்களுக்கும் தனியாக கழிப்பிடம் அமைக்க வேண்டும் கூறி ஃப்ரெட்ரிக் ஜோசப் ரோஜர் என்பவர் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கழுகுகள் இனம் அழிந்து வருவதாகவும் கழுகுகளை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தின் நான்கு இடங்களில் கழுகுகள் பாதுகாப்பு மையம் அமைக்க கோரி சூரியகுமார் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த பொதுநல வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமைபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது.